பத்து சப்பாத்தி சாப்பிட்ற மாதிரி பத்தே நிமிஷத்துல ஒரு சூப்பரான ரெசிபி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன் இப்போ நான் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் இது கூடவே மூணு பச்சை மிளகாய் சேர்த்துடலாம் இப்போ இதுல அரை கப் தயிர் சேர்க்கிறேன் தயிர் ரொம்ப புளிச்சு பழைய தயிர் வேணாம் ஃப்ரெஷ்ஷான நல்ல சூப்பரான தயிராக சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மெத்தட் வந்து நீங்க சப்பாத்திக்கு இந்த ரெசிபி செய்யறதா இருந்தா இந்த மாதிரி செய்யுங்க நீங்க சாதத்துக்கு செய்யறதா இருந்தா அப்படியே நீங்கலாம் அது எப்படி செய்யறதுன்னு நான் வீடியோ இடையிடையே சொல்றேன் இது சப்பாத்திக்கான மெத்தட் இது இது கூடவே நீங்க கேப்சிகம் வெள்ளரிக்காய் இந்த மாதிரி சாப்டான காய்கறிகள் கூட சேர்த்து இந்த மாதிரி கலந்து வச்சுக்கலாம் இப்போ தக்காளி தயிர் எல்லாம் ரெடியா இருக்கு இப்ப அடுத்த ஸ்டெப் ஒரு கடாயில மூணு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் ஆயில் சேர்த்துடலாம் ஆயில் ஹீட் ஆனதும் சின்னதாக ஒரு துண்டுப்பட்ட ரெண்டு மூணு கிராம்பு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு பொரிஞ்சு வந்ததும் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துருந்தேன் அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் தக்காளி தயிர் தான் இந்த ரெசிபிக்கு ரொம்ப முக்கியமான பொருள் இந்த மாதிரி வதக்கிட்டு இப்போ இதுல ரெண்டு கொத்து கருவேப்பிள்ளை இலைகளும் சேர்த்துட்டு நல்லா வதத்து விட்டுருங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும் அது ரொம்ப முக்கியம் பாருங்க இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம தயிர் கலந்து வச்ச தக்காளி இருக்குல்ல அதை இதுல சேர்த்துறலாம் சேர்த்துட்டு விடுங்க உங்களுக்கு தக்காளி சப்பாத்தி கூட எடுத்து சாப்பிட்றதுக்கு பிடிக்குன்னா தக்காளி ரொம்ப வதக்கிறாதீங்க ஒரு பாதி அளவுக்கு மட்டும் வதக்கிடுங்க இல்லை உங்களுக்கு நல்லா மேஷ் ஆகட்டும் நீங்கள் நம்ம மேஷான பிறகு நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கிறீங்க அப்படின்னா நல்லா வதக்கி விட்டுருங்க ஸோ இதெல்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம் இது ஒரு நார்த் இந்தியன் டிஷ் அவங்க எப்படி சாப்பிடுவாங்களோ அது மாதிரிதான சொல்லி கொடுத்துட்டு இந்த மாதிரி வதக்கி விட்ட பிறகு இப்ப இதில் மசாலா சேர்க்கலாம் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க ஏற்கனவே மிளகாய் தூள் சேர்த்திருக்கோம் உப்பெல்லாம் சேர்த்திருக்கோம் சோ தேவை மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கங்க இந்த மாதிரி மசாலாவை நல்லா கலந்து விட்ட பிறகு இப்ப இதில் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மூல் போயிட்டு நல்லா வாசம் வரணும் ஸோ நல்லா கலந்து விடுங்க இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்க்குறோம் இது ஒரு திக்னஸ் ஒரு கிரேவி பத்தத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் சேர்த்துட்டு அரை கப் தயிர் சேர்க்கிறேன் நம்ம ஏற்கனவே அரை கப் தக்காளி கூட சேர்த்துருக்கோம் இப்போ அரை கப் மொத்தமா கெட்டியான தயிர் ஒரு கப் அளவுக்கு நமக்கு தேவைப்படும் சேர்த்துட்டு கிரேவிக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க தயிர் ரொம்ப திரியா இருக்குன்னு ஃபீல் தனியா நீங்க அரைச்சிட்டோ கூட நீங்க சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது அந்த வெங்காயம் தக்காளி கூட சேர்ந்த மாதிரி ஒரு கிரேவியா தான் நமக்கு வேணும் சப்பாத்தி தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்ப இந்த மாதிரி பதத்துல இருக்கு இப்ப இது நல்லா கொதிச்சு வந்த பிறகு ஒரு மீடியம் லோ ஃபிளேம் அதாவது மீடியம் பிளேமுக்கு கொஞ்சம் குறைவா வச்சு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கணும் இருக்கட்டும் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பாக்குறேன் பாருங்க தக நம்ம ஆயில் எல்லாம் வெளியில வந்துட்டு ரொம்ப சூப்பரான நம்மளுடைய தக்காளி தயிர் கிரேவி ரொம்ப ரொம்ப அருமையா ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே டெம்டிங்கா இருக்கு இது சப்பாத்தி கூட ஒரு பக்காவான சைடிஸ் எந்த காய்கறியும் நமக்கு தேவை கிடையாது இதுல சேர்த்திருக்க வெங்காயம் தக்காளி கூடவே சப்பாத்தி தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு டேஸ்டா இருக்கும் அல்லது இதை இன்னும் நல்லா கெட்டியா திக்கா வர வச்சுட்டு சப்பாத்தி கூட நீங்க உள்ள ஸ்ப்ரெட் பண்ணி ரோல் பண்ணி கூட சாப்பிடலாம் அதுவும் ரொம்ப சூப்பரா இருக்கும் சப்பாத்திக்கு ஒரு பக்காவான டிஷ் இது இல்லை நீங்க சாதத்துக்கு இதே ரெசிபியை செய்யணும் அப்படின்னா தக்காளி தயிரெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணாமல் நார்மலா வெங்காயம் தக்காளியை வதக்கிட்டு ஒரு கப் தயிர் சேர்த்து மற்றபடி எல்லாமே அதே மாதிரியே செஞ்சு நீங்க சாதத்துக்கு கூட தொட்டு சாப்பிடலாம் இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் இந்த சுவையான தக்காளி தயிர் கிரேவி வீட்டில் செஞ்சு பாருங்க நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ரெசிபியில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ